பரபரப்பு மயக்கமுற்று வீதியில் விழுந்த பிரபல தொழிலதிபர் யாழ் நகரில் களமிறக்கப்பட்ட இராணுவத்தின் பெண்கள் படையணி யாழில் 20 வயதான யுவதி பரிதாப பலி சோகத்தில் குடும்பம் பயண கட்டுப்பாடுகள் குறித்து முக்கிய தகவல்கள் இரணைமடு நீர்ப்பாசன வாய்க்காலில் ஆணின் சடலம் சஜித் அணி எம்பி நளின் பண்டாரம் மற்றும் அவரது மனைவிக்கும் கொரோனா ஜூன் மாதத்தில் நாடு பேராபத்தை சந்திக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கப்பலில் மீண்டும் தீ பரவல் பல்கலைக்கழக அனுமதிகள் விண்ணப்பம் தொடர்பான அறிவிப்பு இலங்கையில் உயரும் தொற்று எண்ணிக்கை ஒரே நாளில் 2970 பேருக்கு கொரோனா விரைவில் இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம் அமெரிக்கா எச்சரிக்கை கொழும்பில் பிரபல தொழிலதிபர் உபாலி ஜெயசிங் வீதியில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் கொழும்பு வோரட் பிரதேசத்தில் இன்று காலை நடந்துள்ளது இதனையடுத்து அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சேர்க்கப்பட்டிருப்பதோடு அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது இதேவேளை தொழிலதிபர் உபாலி ஜெயசிங் பிரபல சிங்கள நடிகையான சபிதா பெரேராவின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது பயண தடை நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் யாழ் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கும் ராணுவத்தின் பெண்கள் மோட்டார் சைக்கிள் பிரிவு களமிறக்கப்பட்டுள்ளது யாழ் நகர பகுதியில் மக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுகின்ற நிலைமையினை தவிர்ப்பதற்காகவே ராணுவத்தினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகர பகுதியில் சன நெரிசலை கட்டுப்படுத்தும் முகமாக ராணுவத்தினர் மற்றும் போலீசார் வீதிகளில் போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேவேளை ராணுவத்தின் மோட்டார் சைக்கிள் படையினரும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் குறித்த நடவடிக்கையானது யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேராவின் நெறிப்படுத்தலில் யாழ் நகர பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கைதடி கிழக்கு பகுதியில் யுவதியொருவர் கிணற்றில் தவறி விழுந்ததில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கைதடி கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கணேசராசா தயாளினி எனும் 20 வயதான யுவதியே கிணற்றில் தவறி விழுந்ததில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் குறித்த யுவதியின் மரணம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை ஜூன் 7 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மே 31 திகதி வரை பயணத்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு பயண கட்டுப்பாடு நாளை காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை தளர்த்தப்படும் இன்று காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை தளர்த்தப்படும் மே 31 மற்றும் ஜூன் 4 திகதி காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட முக்கிய தகவல்கள் வருமாறு பயண கட்டுப்பாடுகள் ஜூன் 7 வரை நீடிக்கப்பட்டன பயணத்தடை மே 25 மற்றும் 31 திகதிகளிலும் ஜூன் 4 திகதி காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் தளர்த்தப்படும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது பல்பொருள் அங்காடிகள் பலசரக்கு கடைகள் பேக்கரிகள் பழம் மற்றும் காய்கறி கடைகள் மீன் மற்றும் இறைச்சி கடைகள் மற்றும் மருந்தகங்கள் மட்டுமே திறந்த நிலையில் இருக்க அனுமதிக்கப்படும் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் போது மதுபான கடைகள் மூடப்படும் கிளிநொச்சி இரணிமடு நீர்ப்பாசன வாய்க்காலில் ஆணொருவரின் சடலம் இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த சடலம் கிளிநொச்சி திருவையாறு வில்சன் வீதியைச் சேர்ந்த கே ரமேஷ்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது
குறித்த நபர் தனியார் வீதி அபிவிருத்தி நிறுவனம் ஒன்றில் வீதி புனரமைப்பு பணியில் ஈடுபட்டவர் எனவும் நேற்று மாலை குளிப்பதற்காக வாய்க்காலில் இறங்கிய போது உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சடலம் மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்றுமொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரோனாகள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான நளின் பண்டார மற்றும் அவரது மனைவிக்கும் இன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசவுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த மற்றும் சஜித் பிரேமதாசவுடன் நேரடி தொடர்பில் இருந்த 20 பேர் வரை தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவ்வாறு தனிமையில் இருந்த நளின் பண்டார எம்பிக்கு இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை நாடாளுமன்றத்தில் இதுவரை 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் நாடு சுகாதார பிரிவினால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு மோசமான பாதிப்பு ஒன்றை சந்திக்கும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நாட்டினை இருவார காலமேனும் முடக்குவதே நிலைமைகளை கட்டுப்படுத்த ஒரே வழிமுறை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் கொரோனா தாக்கங்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் இதுகுறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் செனால் பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், தற்போதுள்ள COVID-19 வைரஸ் பரவல் நிலைமைகளை அவதானிக்கும் போதும் ஜூன் மாதம் மிகவும் மோசமானதாக மாறலாம். மிக மோசமான சுகாதார நெருக்கடிகளை உருவாக்க என்ற நிலையொன்றே இப்போது தென்படுகின்றது. கொரோனா பரவல் தொடர்பான நாளாந்த தரவுகளை அவதானிக்கும் போது அடுத்த 2 வாரங்களில் அதிகளவில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவர். எனவே உடனடியாக இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதித்து மக்களின் நடமாட்டத்தை முழுமையாக தடுக்க வேண்டும். இல்லையேல் சுகாதார தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமான விதத்தில் நாட்டின் நிலைமைகள் மாறும். சுகாதார தரப்பினரும் அரசாங்கமும் மக்களும் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் அடுத்த கட்டமாக நாட்டின் நிலைமை எவ்வாறு மாறும் என்பது வெளிப்படும். அது மட்டுமல்லாது இப்போது எமக்கிருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், சுகாதாரத்துறையில் பணிபுரிவோர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் தொற்றுகளில் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே சுகாதார தரப்பினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உடனடியாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கூறிய அவர், அப்போதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சுகாதார துறையினரை கொண்டு முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 9 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலில் மீண்டும் தீப்பரவல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடற்படையினர், இலங்கை துறைமுக அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றின் அதிகாரிகளும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு சிங்கப்பூர் தேசிய கொடியுடன் இந்தியாவிலிருந்து பயணித்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் எனும் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த பகுதியில் கடந்த 20 திகதி தீப்பரவலுக்கு உள்ளானது. குறித்த கப்பல் சுமார் 25 பணியாளர்களுடன் 25 டன் நைட்ரிக் ரசாயனம் உள்ளிட்ட 1486 கொள்கலன்களுடன் பயணித்திருந்தது. இதனையடுத்து கப்பலில் ஏற்பட்ட தீ பாரிய பிரயத்தனங்களுக்கு மத்தியில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் பரவியுள்ளது. 2020 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் எதிர்வரும் 11 திகதி வரையில் கால வரையறை வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 687 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவரிட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் இன்று இதுவரையில் 2970 பேருக்கு கோவிட் தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் சில நாட்களில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக அமெரிக்க வெளிவிகார பிரிவினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க பிரஜைகளுக்கு இலங்கைக்கு செல்வதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளும்படி அமெரிக்க அரசாங்கம் நேற்று அறிக்கை ஒன்றின் ஊடாக தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையிலேயே மேற்படி எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுலா பயணிகள் நடமாடும் இடங்கள், போக்குவரத்து நிலையம்
நிலையங்கள், ஹோட்டல்கள், கலாச்சார உற்சவங்கள் என மக்கள் ஒன்று திரளுகின்ற இடங்கள் மிகவும் ஆபத்தானவை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.